வெல்கம் டு லால் பம்ப்கின் 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், புதுமையா ஏதோ செய்யணும்னு சொன்னீங்க. அதாவது பிக்னிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சாம்பார் சாதம் பண்ண போறேன். அத போன மாசம் கூட பண்ணிருந்தேன், ரொம்ப டேஸ்டா இருந்தது. நம்ம இங்க இருந்து பக்கத்துல உள்ள பார்க் போயிருந்தபோது அதே மாதிரி இப்ப வெளியில போறதுனால கையில இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு கையில எடுத்துட்டு போறோம். இதுல காய்கறி சத்தும் சேரும், புரோட்டீன் வந்து பருப்பு சத்து சேரும், இதெல்லாம் சேர்றதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படின்றத இப்ப பாக்கலாம். தேவையான இன்கிரீடியன்ட் இதுக்கு நான் வந்து இன்னைக்கு என்ன பண்றேன்னா, ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன், முக்கா கப்பு தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். தோரம் பருப்பை ஆஸ் யூஷுவல் எடுத்து தண்ணியில ஊற வச்சிடணும். எப்பயுமே ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க, அப்பதான் ஈஸியா வேகும், டைம் கன்சியூம் ஆகும். அதுதான் எலுமிச்சை மழை சைஸ் புளி, இதையும் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆற்றுல இருக்கிற காய்கறிகளை கட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன வேணாலும் போடலாம். இந்த பிசிபேலா பாத்துக்கு அவரைக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். இதில் நான் பூசணி, பரங்கி, கேரட்டு போட்டிருக்கேன். இதோட வந்து கிரீன் பீஸ் போடுறேன். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், அது ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன். என்னென்ன சாமான்கள் வேணுன்றதா பார்ப்போம். இதில் சாம்பார் பொடி சேர்க்க வேண்டாம், சாம்பார் பொடிக்கு பதிலாக நம்ம வந்து அரைச்சி விட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன், வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அது வாசனை கொடுக்கும், அதனால 1/4 டீஸ்பூன். காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சாம்பார் பொடியை சுத்தமாக சேர்க்காதனால ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1/6 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து நான் 2 சின்ன வெங்காயம் இதில் உரிச்சு வச்சுருக்கேன். அதாவது இதை வறுக்கும் போதே இதையும் சேர்த்து வறுத்துட்டு பண்ணால் அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துவல் எடுத்து வச்சுருக்கேன். பத்தையாக இருக்கிறத நம்ம வறுத்து நல்லாவே அரைச்சி போடுறேன். துருவலாகவும் வச்சுக்கலாம், இது மாதிரி பத்தை இருந்ததுனால நான் பத்தையை சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நிறைய தேங்காய் போடலாம், நான் போதும் அப்படின்னு இருக்கேன். எப்படி வேணுமோ உங்கள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். முதல்ல சாமான்களை முதல்ல வறுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய், 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போகிறோம். சாமான் வறுக்கிறது தான். காஞ்ச மிளகாய், வெங்காயம், தனியா, கடலப்பருப்பு, வெந்தயம், தேங்காய் இல்லை, இது பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும். தேங்காயும் அதில் போட்டு தேங்காயும் நல்லா வறுத்துடலாம். ஏன்னா தேங்காயை இதில் நல்லா வறுத்துட்டோம்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கையில் எடுத்துன்னு போகிறோன்னா மத்தியானம் கேட்டுக்கிட்டு போகாது சாம்பார். அதனால் தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். பாருங்களேன், இது வதக்கும் போதே ஒரு கம கமன்னு ஒரு வாசனை வரும். இதில் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியில் சாம்பார் முடியும் போது கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் போட்டுக்கலாம். கூட கொஞ்சோண்டு கசகசா போட்டு பண்றது கர்நாடகா ஸ்டைல்ல பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் ஆசையா இருந்ததுன்னா போட்டுக்கலாம். நான் இதுல மசால் சேர்க்காம தான் பண்றேன். ஒரு சின்ன பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா கொஞ்சம் போட்டு சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இந்த சாமான்களோடய சேர்த்து வதக்கி அரைச்சி பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கர்நாடகா பண்ணுற பிசிபேலா பாத்தில் வந்து கொஞ்சம் வந்து திருப்பி டேஸ்ட் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் வெள்ளம் கூடவே போடுவாங்க. நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன். போதும், நல்லா வதங்கிட்டு முதல்ல இந்த காய்கறி எல்லாம் வேக போடுறேன். கிரீன் பீஸையும் வெங்காயத்தையும் தனியாக வதக்கி இந்த வேக வச்ச காயோடு சேர்த்து அதை சாம்பாராக பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். மஞ்சப்பொடி போடுறேன். 1-2 விசில்லையே நல்லா வெந்து போயிடும். இதை குக்கரில் நான் வேக வைக்கிறேன். அரிசியை தனியாக நான் வேக வைக்க போகிறேன், கொஞ்சம் குழைவாக வச்சுக்க போகிறேன். அதனால் இது பழைய பச்சரிசினால 1-3 டம்ளர் தண்ணி விட்டு 1/5 விசில் குக்கர் விட்டுற போகிறேன்.
கொஞ்சம் குழவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அரிசியை எடுத்துக்கிட்டோம், அதை குக்கர்ல வச்சிட்டோம். இன்னொரு பாத்திரத்துல இந்த பருப்பு, ஊற வச்ச பருப்பு எடுத்து அதையும் குக்கர்ல வச்சா ஒரே நேரத்துல சாத்தையும் பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 1, 2, 3, 4 ஸ்டெப்ல ரெண்டாவது ஸ்டெப்ல நம்ம வறுத்து வச்ச இந்த மசால் சாமான் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டிருக்கோம். இதை அரைச்சி எடுத்துக்க போறோம், கோர்ஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். ரொம்ப மழுமுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாவே அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பொடியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஜலம் விட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் இதில் ஜலம் விட்டே அரைச்சி வச்சுக்க போறேன். இப்போ பாருங்க, இதை கோர்ஸாக ஜலம் விட்டு அரைச்சிருக்கேன். இதை பொடியாகவும் பண்ணி டப்பாவில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சட்டுன்னு அவசரமாக பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து நல்லா கெட்டு போகாது. இது நான் வந்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி சாம்பார் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணனா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் போட்டும் வதக்கலாம். நான் ஃபைனலாக வந்து கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து பண்ண போகிறேன். அதனால் இதில் டைரெக்டாக இப்போ சின்ன வெங்காயத்தை போடுறேன். வதக்கும்போதே வெங்காய வாசனை அப்படியே தூட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் அதோடய சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணிய அதோட போடுறேன். வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, காய்கறியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை இந்த வடிகட்டியை காயெல்லாமோ இதில் ஒன்றா சேர்த்து கொள்ளலாம். இதோட புளி ஜலத்தை விட்டு கொதிக்க விடலாம். பெருங்காயத்தூள் போடணும். சாம்பார் பொடி இல்லாதனால இந்த அரைச்சி விட்ட விழுதிலே இருக்கிற காரம் போதுமானது. தனியாக சாம்பார் பொடி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், புளிஜலம் அதில் விடுறேன். கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அப்புறமா இந்த அரைச்ச விழுது போட போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பார் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், கருவடாம் பண்ணலாம். பச்சடி, கேரட் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி பண்ணிக்கலாம். இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். புளிஜலம் பொழிச்சு விட்டு இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த மசால் விழுத அதில் போடுறேன். டம்ளத்து மேலே ஜலத்தை விட்டு அதில் விளாவி சாம்பாரை கொஞ்சம் கொதிக்க விடலாம். வேக வைத்த பருப்பையும் நம்ம இப்போ சாம்பாரோட சேர்த்து அடைஞ்சி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குக்கரில் வச்ச சாதத்தை வந்து நல்ல குழம்பா மசிச்சு வச்சுக்கிறேன். இதை வந்து இந்த சாம்பாரில் போட்டு அப்படியே கலக்க போகிறோம். அதனால் சம்டைம்ஸ் அப்படியே சாத்த போட்டோன்னா கொஞ்சம் விரைச்சா மாதிரி தெரியும். அதுக்காக தான் இப்படி ஒரு குழச்சல் பண்ணிட்டு போடுறது. பார்க்க வந்து குழம்பு ஜாஸ்தி தெரியும். அப்புறம் நேரம் ஆக ஆக இறுகட்டும். இதுலேயே கொஞ்சம் குழம்ப விட்டு கலந்து அதோட விட போகிறேன். பாருங்க, இதில் கடைஞ்சிட்டு அதோட சேர்த்து கலந்தா ஒத்தனை போக சேர்ந்து வரும், வேறு ஒன்றும் இல்லை. இதுவே கலரலாம். ஈஸி மெத்தை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிண்டு வரும்.
நேர்களே, இப்ப இந்த சாம்பார் சாதம் பாக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீர்த்த மாதிரி தெரியும், நேரம் ஆக ஆக கெட்டி ஆயிடும். இப்ப இது மேல நான் வந்து கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போடுறேன், அப்புறம் இப்ப தாளிக்கு ஃபைனலி விடுறேன். இந்த நெய்யில கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்ட போறேன். முந்திரி பருப்பு போடுறேன், இதோட ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன், கருவேப்பிலை போட்டாச்சு, பெருங்காய பொடி ஒரு போடுறேன். இப்போ அதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ சுவையான அருமையான சாம்பார் சாதம் ரெசிபி ரெடி ஆகிடுது. அப்படியே பேக் பண்ணிட்டு பிக்னிக் கிளம்ப போகிறோம். இதுக்கு நான் தொட்டுக்க வந்து அப்பளம் கருவடா வந்து எடுத்துன்னு போகிறேன். வேணும்னா கொஞ்சம் கேரட் பச்சடி பண்ணிக்கலான் இருக்கேன். கேரட் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி இதெல்லாம் வந்து நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க நேயர்களே. இதை பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பரிமாறிக்கொள்ளுங்க. வெல்கம் டு லால் பம்ப்கின் 1 2 3. இதோட சைட் டிஷ்க்கான கேரட் பச்சடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். அதையும் செஞ்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்துங்க. பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிப்ஸு கூட தொட்டுக்கலாம். சிப்ஸு அப்பளம் வடம் எல்லாமே இந்த சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியை வெறுக்கிறவங்க கூட இதில் மிக்சடாக கலந்துருக்கிறதுனால தெரியாது, சாப்பிட்ருவாங்க எல்லாம். நன்றி, வணக்கம்.